Way of optics example 7 sum problem. For what distance is ray optics a good approximation when the aperture is 3 mm wide and the wavelength is 500 nanometer? So wavelength. இப்போ what distance is ray optics good approximation அப்படினு கேட்டிருக்காங்க. சோ இந்த Fresnel's distance என்ற ஃபார்முலா நமக்கு புக்ல கொடுத்திருக்காங்க. இந்த Fresnel's distance equal to a square by lambda னு தெரியும். கரெக்ட்டுங்களா? a square by lambda தான் என்னது Fresnel's distance தெரியும். இப்போ இந்த aperture 3 mm கொடுத்திருக்காங்க. இதான் a. wavelength வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 500 nanometer. nanometer அதாவது 500 nanometer மீட்டர் மாத்திறதுக்கு 10 power minus 9 போடுங்க. இந்த 5 இன்ட் 100 போட்டா இந்த 100 இன்ட் 10 பவர் மைனஸ் 9 10 பவர் 7 மைனஸ் 7 வரும். அப்போ வேவ்லெந்த் ஈக்குவல் டு 5 இன்ட் 10 பவர் மைனஸ் 7 போட்டுக்கலாம். இப்போ இந்த வாட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்களே இதான் Fresnel's டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ Fresnel's டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஏ எவ்வளோ 3 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 1 மில்லிமீட்டர் வந்து 10 பவர் மைனஸ் 3 மீட்டர். அப்போ 10 பவர் மைனஸ் 3 இல்லை மல்டிப்ளை பண்ணிட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டு டிவைட் பை லாம்டா வந்து 5 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 7 புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இது என்ன வரும்? 9 இன்ட்டு 10 பவர் 3 ஸ்கொயர் 9 10 பவர் மைனஸ் 3 ஸ்கொயர் வந்து 10 பவர் மைனஸ் 6 டிவைட் பை 5 இன்ட் என்ன வந்துருது 10 பவர் மைனஸ் 7. இந்த 9 5 நியூமரேட்டர் 2 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை 2 போட்டால் இந்த 18 பை 10 வந்துருது. அப்போ 18 பை 10 இங்கே 10 பவர் மைனஸ் 6 10 பவர் மைனஸ் 7 கேன்சல் பண்ண 10 பவர் மைனஸ் 1 வரும். 10 பவர் மைனஸ் 1 10 கேன்சல் ஸோ தட் 18 மீட்டர். ஸோ இப்போ என்ன வருது 18 மீட்டர் Fresnel's டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. திஸ் எக்ஸாம்பிள் ஷோஸ் தட் ஈவன் வித் ஏ ஸ்மால் அப்பர்ச்சர் டைஃப்ராக்ஷன் spreading can be neglected for rays many meters in wavelength. Thus, a ray optics is valid in many common situations. அப்படின்னு சொல்லியிருக்காங்க.